ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட்டு போட்டியானது நடந்துகிட்ருக்கு. இந்திய அணியானது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்சில் வின் பண்ணாங்க, ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்சில் ஆஸ்திரேலிய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-1 அப்படின்ற கணக்கில் ரெண்டு அணியுமே சமநிலையில் இருக்காங்க. இன்னும் ரெண்டு டெஸ்ட்டு போட்டியானது நடக்க இருக்குது. ஸோ இந்த சூழலில் சுனில் கவாஸ்கர் வந்து விராட் கோலி மேலேயும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மேலேயும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் வந்து அணியில் ஸ்பின் பவுலரை சேர்க்கல, அதே மாதிரி கேஎல் ராகுல் தொடர்ந்து வந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கல, ஆனால் இன்னும் விராட் கோலி வந்து அவங்கள அணியில் வச்சுட்டு இருக்காங்க, இது வந்து கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து ஒழுங்காக வந்து விராட் கோலியும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியும் வந்து வீரர்களை தேர்வு பண்ணலை. இந்திய வீரர்களுக்கா பஞ்சம், எவ்வளோ வந்து திறமையான வீரர்கள் இருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு போட்டிக்குன்னு சரியான வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், டெஸ்ட் போட்டியில் விளையாடாத வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு அணிக்கு தேவையான வீரர்களை தேர்ந்தெடுக்காமல் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை பூரா இந்திய அணியானது தோல்வியை தழுவிட்டு இருக்காங்க. முதல்ல கேஎல் ராகுலுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புங்க. கர்நாடகாவில் நடக்க இருக்க ரஞ்சி டிராஃபி போட்டியில் வந்து கேஎல் ராகுல் விளையாடட்டும், அவங்க வந்து ஃபார்ம்லே இல்லை, அவங்க ரஞ்சி டிராஃபி போட்டியில் விளையாண்டு நான் ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்னு நிரூபித்தா எனக்கு வந்து சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணியில் ஸ்மித் வார்னர் இவங்க ரெண்டு பேருமே இல்லை. அப்படி இருந்தும் ஆஸ்திரேலிய அணிக்கிட்ட இந்திய அணி தோக்குறாங்க அப்படின்னா விராட் கோலி இந்திய அணியோட கேப்டனாக இருந்து என்ன பயன், ரவி சாஸ்திரி பயிற்சியாளராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் ரொம்ப கோபமாக வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து அணியில் வீரர்களை தேர்வு பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.